வேருக்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க வந்திருக்கிறதுங்க இலவம் மஞ்சி. இலவம் மஞ்சி சாகுபடியை பற்றி பார்க்க வந்திருக்கிறோம். பாருங்கள் இலவம் மஞ்சி இது பஞ்சு உள்ளார் எப்படி இருக்குதுன்னு. இங்கே வந்து அறுவடை நடந்துட்டு இருக்குதுங்க இந்த காட்டில். அதை பற்றி நாம் பார்க்கலாங்க. இந்த இலவம் மஞ்சிக்கு வட்டார மொழியாக உழவம் மஞ்சு அப்படின்னு சொல்லி சில பகுதிகளில் சொல்கிறாங்க. இதற்கு இன்னொரு பேர் உழவம் மஞ்சு. பாருங்கள் இந்த மரத்தில் இருந்து எல்லாம் உலுக்கி இது மாதிரி கீழே கிடக்குது. இது எல்லாமே இலவம் மஞ்சினுடைய காய். சில இது வந்து நல்லா காஞ்சிருக்குது, சில இது வந்து பச்சையாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் பாருங்கள் இலவம் மஞ்சு மரத்துலேருந்து இந்த காயை எப்படி பறிக்கிறாங்கன்னு. பாருங்கள் இந்த கத்தி எப்படி இருக்குதுன்னு. இது வந்து இந்த காய் பறிக்கவே ஸ்பெஷலாக தயாரிச்சிருக்கிறாங்க. இதை வச்சு இதில் பாருங்கள் எப்படி இழுக்கிறாங்கன்னு. அவ்வளோதான் உளுந்துருது. வேகமாக அப்படியே இழுக்கும்போது டக்கு டக்குன்னு உழுவுது பாருங்கள். இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளவு காய் இருக்குதுன்னு. ஒவ்வொரு மரத்தில் ஃபுல்லாக காய் இருக்குது, ஒவ்வொரு மரத்தில் குறைந்த அளவு இருக்குது. பாருங்கள் உழுக்கிறாங்க அப்படியே உழுவுது. இந்த காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. நல்லா தரமாக விளைஞ்சிருக்குதுங்க பாருங்கள். இந்த வீடியோ பதிவு நாம் இன்றைக்கி பண்ண வந்திருக்கிறனால தாங்க வந்து இந்த அறுவடை நடந்துகிட்டு இருக்குது. மரம் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. இது எல்லாமே காயை வந்து பொறுக்கி இந்த மாதிரி சாக்கில் சேகரிச்சிட்றாங்க. நாம் இந்த இலவம் மஞ்சி சாகுபடி பண்ணியிருக்கிற விவசாயி அவர்களிடம் மேலும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. அண்ணா உங்களை அறிமுகப்படுத்திங்க. இது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுக்கா 67 கிராமம். பேருங்கண்ணா? பேர் வந்து துரைசாமி. துரைசாமி. உங்கள் காட்டு பேருங்க? புல்லாமடைக்காடு. கவுண்டம்பாளையம். கவுண்டம்பாளையம். அண்ணா இந்த இலவம் மஞ்சி சாகுபடி நீங்கள் இதில் எத்தனை ஆண்டாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எப்படிங்கண்ணா? நான் இந்த மரம் வச்சது வந்து 2008 வச்சேங்க. சரிங்க. 8 வச்சோம். வச்சோம்னா கொஞ்சம் நல்லா அந்த சீசன் எல்லாம் மழை பெய்ஞ்சினி ஒரு 2 தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம்னு. ஒரு 2 நல்லா தண்ணி ஊற்றணும். 2 தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம்னா மரம் வளர்ந்துக்கு. அப்புறம் அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. சரிங்க சரிங்க. மழை பெஞ்சா அதுலேயே வந்துடும். அப்புறம் காய்ச்ச காலத்துக்கு தாங்கிக்கு. சரிங்க. ஒரு 3 முடிஞ்சு 4வது காப்புக்கு வந்துடுது. 4வது வந்துடுது. 4வது காப்புக்கு வந்து. இது ஏதாவது ரகம் ஓரளவுக்கு பெரிய மரமாக வந்துடும். இதில் ஏதாவது ரகம் இருக்குதா? இது எப்படிங்கண்ணா? இது ரகத்தில் இதில் வந்து 2 நான் எனக்கு கேள்விப்பட்டது. ஒன்று வந்து இது மாதிரி நீலக்காயா வரும். இன்னொன்னு வந்து காய் குட்டையா கூலையா இருந்து அப்படியே தலைவுல வந்து நம்ம மாங்காய் முக்காட்டிருக்கோம். ஓ சரி சரிங்க. அது வந்து காய் உங்களுக்கு வந்து ஈல்டு அதிகமா இருக்கு. காய் அவுட்டு நமக்கு கம்மியா இருக்கு. பஞ்சு கம்மியா இருக்கு. இது கொஞ்சம் அதை விட காய் கம்மியா இருந்தாலும் பஞ்சு அதிகமாகும். இது எங்க வாங்கினீங்கன்னா இந்த செடியெல்லாம்? இது இங்கேயே நம்ம பக்கத்துல எங்க சொந்தக்காரர் ஒரு காட்டுல ஒரு மரம் இருந்தது. சரிங்க. அந்த மரத்துல காய் எடுத்துட்டு வந்து நான் இந்த கேரி இந்த பேக்கு இந்த கவர் சின்ன கவருங்க அதுல ஒரு 1/2 மண்ணை போட்டு அதுக்குள்ள அப்படியே விதை போட்டு சரி சரிங்க அப்படி முளைக்கி வச்சுட்டேன். சரிங்க. அது 1 ஆனதே செடி வந்தது. அப்புறம் அப்படி இப்படியே எல்லாம் 30 ஒரு குழி எடுத்தேன். இந்த வாக்குலையும் 30, இந்த வாக்குலையும் 30. ரைட் ரைட்டுங்க. குழி எடுத்து அதில் வச்சுட்டேன். அப்புறம் மரம் பெருசா இருந்தேன். இதுல எல்லாம் ஊடு பயிர் மாதிரி போட்டுக்கலாம், சோளம் போட்டுக்கலாம், கொள்ளு போடலாம். ஓ சரிங்க. பச்சை பயிர் வச்சுக்கலாம். சரி சரிங்கண்ணா. இது மாதிரி பண்ணிக்கலாம். அண்ணா இந்த மொத்தம் இதுல நீங்க எத்தனை மரம் வச்சிருக்கீங்க? இதுலங்க மொத்தம் வந்து நான் சாகுபடி வந்து 3 இருக்கேன். சரிங்க. ஒரு 30 போது 1 வந்து 60 வரும். 60 அப்படின்னா 150 மரம். அப்புறம் இந்த ஓர மரம்லாம் சேர்த்து வச்சதுல ஒரு 200 200 இருக்குது. நீங்கள் மரம் வச்சு ஒரு 5வது இருந்தே ஒரு 1 என்ன ரேட்டுக்கு குத்தகை கொடுத்தீங்க? இல்லை இது எப்படி கணக்கு ரேட்டு வருங்க எப்படிங்கண்ணா? நீ அதாவது நமக்கு ஆவரேஜ் வந்து ஒரு 15 ரேட்டு வருது. ஆஹா. 1 ஆமாம். இல்லை ஒரு 1 கணக்கு. 1 15 1 கணக்கு. இது வந்து நாம் வந்து சேகரித்து இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது சிரமம். ஆள் வேணும். சரிங்க. மேலே மரத்தில் அண்ணா இருந்தாலும் அது பொறிக்கிறது கஷ்டம். சரிங்க. அப்புறம் அதனால இதுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. அது தை மாதம் பூக்க ஆரம்பிக்கு மாசியில் பூரா காயாக மாறிடும். பங்குனி கடைசியில் காயெல்லாம் காஞ்சிக்கு அறுவடைக்கு வந்துடும். அப்புறம் அவங்க சித்திரையில் வந்து சித்திரை ஒரு 15 பூரா அறுவடை பண்ணிடுறாங்க. குத்தையாக விட்டுருவோம். அப்படியே மரக்கணக்கு இல்லைங்க, அப்படியே தோப்பு கணக்காக விட்டுருவோம். விட்டுருவீங்க. இது வந்து வறட்சியால் ஏதாவது இறந்துருமா? மரம் 1 2 மரம் இறக்காது. மரம் இறக்காதுங்க.
ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உழவு ஓட்டும் போது சரிங்க மரத்துக்கு அடியில் ஒட்டி ஓட்டக்கூடாதுங்க. ஓ ரைட் ரைட் ரைட்டு. அந்த மரம் குச்சி டெம்பரில் அதனோட குச்சியிலிருந்து நார் பட்டை உரிங்க. ஓ சரி, பட்டை தான் நம்ம ஸ்ட்ராங்கு. ஓ ரைட்டுங்க. மரத்தடி ஓட்டும் போது அந்த வேறு பட்டை எல்லாம் உரிச்சு விட்டு அதனால மரம் வந்து உள்ள நிறையா வந்து செத்து போயிடும். ஆடா, அதனால பட்டையில காயமடாத ஓட்டிட்டு இருந்தா வறட்சிக்கு தாங்கக்கூடியதான். வறட்சிக்கு தாங்கக்கூடியதான். இது கொஞ்சம் மண்கடை ஆழமா இருந்தா இன்னும் கொஞ்சம் பழம் பெருசு ஆகி நிறைய காய் பிடிக்குமா? அது எப்படிங்க மண் வாக்கு? அது அது ஒரு விதத்தில் ஏற்புடையதான். சரிங்க, ஓடையா இருந்ததுன்னா மரம் உங்களுக்கு பெருசாகாது. ஓ ரைட் ரைட்டுங்க. ஓடக்கட்டு தான் இது கொஞ்சம் இது. அப்புறம் ஒரு ஒரு சீசன் அப்படி இருக்கு, அப்புறம் ஒரு சீசன் கொஞ்சம் அதே மரம் காப்புக்கு வந்துடும். ஓ, ஒரு சீசன் பிடிக்காது மாமரம் மாதிரி ஒரு போகம் பிடிக்கும் பிடிக்காது. ஓடக்கட்டு வந்து இது கொஞ்சம் உகந்தது இல்லை. ஓ ரைட் ரைட்டுங்கண்ணா. ஓட இருக்கிற இடத்துல மரம் வந்து அந்த அளவுக்கு பிளக்கிறது இல்லை. நல்லா மீண்டும் கம்மியாக இருக்கு. மண்கண்டு மாதிரி இருந்தால் நல்லா மண்கண்டு மாதிரி தான் பிளக்குது. அண்ணா, இன்றைக்கி 2023 ஏப்ரல் படி இன்றைக்கி ஒரு ஏக்கரா எந்த அளவுக்கு என்ன ரேட்டுக்கு நீங்கள் குத்தை கொடுத்துருக்கிறீங்க? நான் இன்றைக்கி விட்டது வந்து ஒரு ஏக்கரா 10 ரூபா ரேட்டுக்கு தான் கொடுத்தேன். ஓ சரி. ஏன்னா வருஷ வருஷத்தோட இந்த வருஷம் காப்பதிக, போன வருஷம் நல்லா மழை பெஞ்சுது. சரிங்க. அதனால் இந்த வருஷம் காப்பதி, காயினுடைய நீளம், காயிலுடைய பஞ்சு அடர்த்தியும் அதிகமாக இருந்தது. ஆ சரிங்கண்ணா. இருந்தாலும் இப்போ நான் இவங்க மார்க்கெட்டிங் பண்ணுற ஆளுங்க வந்து அதில் வியாபாரி குத்தை கொடுக்கணும்னு எல்லா பக்கம் காய் வந்துருச்சு. ஆமாம். அதனால் பஞ்சு வந்து ரேட்டே இல்லை அதாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி சரிங்க. அப்புறம் என்ன பண்ணுறது விட்டால் நம்மளால இது ஒன்றும் சேகரிக்க முடியாது, மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. அதாங்க. அப்போ ரேட்டு கம்மியான ரேட்டுக்கு தான் விட்டேன். கம்மியாக இருந்தால் இது வந்து இன்றைக்கி இந்த 3 ஏக்கர் அங்கே வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு போகணும் வருஷம் வருஷம் போகிற ஆவரேஜ் ரேட்டை பார்த்தா. ஓ சரி சரிங்க. இந்த வருஷம் வேலை இல்லைன்னு சொல்லி ரேட்டு கம்மியாக 10 ரூபா ரேட்டு தான் போச்சு. ஆனால் இதுக்கு எதாவது உரம் வைப்பீங்களா? மற்றபடி எதாவது பராமரிப்பு இது மாதிரி ஏதாச்சும்? உரங்கிறமெல்லாம் எதுவும் இல்லைங்க. மருந்து அடிக்கிறது இது மாதிரி எதுவுமே எதுவும் இல்லை. எதுவுமே இல்லை. இது மானாவரியாக வச்சு விட்டா ஒரு ஏக்கரா நாட்டு வேம்பு இருக்குது. அது மாதிரி அது மாதிரி ஒரு ஏக்கரா ஒரு 10 ரூபா கிடைக்கும். ஆமாம் கிடைக்கும். இடையில ஏதாவது ஊடு பயிர் மரம் பெருசான மரப்படும் பண்ணலாம். மரம் பெருசான மரம் போட்டுக்கலாம். பெருசான மரம் ஊடு பயிர் பண்ணலாம். என்ன மாதிரி பயிருங்கண்ணா இதெல்லாம் பண்ணலாம்? கொள் விதைக்கலாம். அப்புறம் இந்த பச்சை பயிர் மாதிரி போடலாம். ஓ சரிங்க. அப்புறம் சோளம் போட்டுக்கலாம். சோளம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஆனா இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு சில விவசாயிகள் அவங்க தோட்டத்திலேயும் இலவம் மஞ்சு மரம் வைக்கலாம்னு விரும்பலாம். அவங்க வந்து உங்களுடைய தோட்டத்துக்கு நேரில் வந்து பார்க்கலாங்களா எப்படிங்கண்ணா? பார்க்கலாம் பார்க்கலாம். அதனால என்ன சரிங்கண்ணா, உங்களை தொடர்பு கொண்டு வரலாம். தொடர்பு. அண்ணா, இவ்வளவு நேரம் எங்களுடைய வேருக்கு நீர் சேனலுக்கு இலவம் மஞ்சு சாகுபடியை பற்றி சிறப்பாக சொன்னதுக்கு மிக்க நன்றிங்கண்ணா. நன்றி தம்பி. நாம் வந்துங்க இன்றைக்கி இந்த இலவ மஞ்சள் மரத்தினுடைய சாகுபடி பற்றி பார்க்க வந்திருந்தோம் ஒரு விவசாயியோடைய தோட்டத்துக்கு. அவருடைய தோட்டத்தில் அறுவடை நடந்துகிட்ருக்குதுங்க. அறுவடைக்கு வந்த வியாபாரியிடம் நாம் மேலும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கம். வணக்கங்க. அண்ணா உங்களை அறிமுகப்படுத்திங்க. அண்ணா நாங்கள் வந்து நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு வட்டம். திருச்செங்கோடு வட்டம். ஆமாம் சரிங்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் தங்கவேலுங்க. சரி, நீங்கள் எத்தனை ஆண்டாக இந்த இலவ மஞ்சள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கண்ணா? குறைஞ்சபட்சமாக ஒரு 30 வருஷமாக பார்க்குறேங்க. 30 வருஷமாக பார்க்குறீங்கண்ணா? ஆமாங்க. இந்த நாமக்கல் மாவட்டத்திலைங்கண்ணா இது இந்த மாதிரி தோப்பு எத்தனை இருக்குங்கண்ணா? ஃபஸ்ட்டில் ஒரு 10-15 தோப்பு இருந்ததுங்க. சரிங்க. எல்லாம் மழை இல்லாத காரணத்தினால எல்லாம் நிறைய செத்து போச்சு. ஓ சரிங்க. இப்போ ஒரு 5-6 தோப்பு இருக்குதுங்க நாமக்கல் மாவட்டத்திலேயே. ஒரு இருக்குதுங்க. அவ்வளோதான் இருக்குதுங்க. இது அதிகமாக எந்த மாநில மாவட்டத்திலைங்கண்ணா இருக்குது? சொல்லப்போனால் நம்ம பொள்ளாச்சி லைனுங்க. பொள்ளாச்சி லைன்லாம். அதை விட்டா திண்டுக்கல். சரிங்க. தேனி கம்பம் அந்த லைனில் தான் அதிகம். அதிகமாக இருக்குது. அதிகமாக சொல்ல அதுதாங்க. அண்ணா இந்த இலவ மஞ்சு மரம் நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்துக்கு ஏற்றதா விவசாயிகள் சாகுபடி பண்ணலாமா எப்படிங்கண்ணா? பண்ணலாங்க. சரிங்க. தண்ணி இருக்கணும். தண்ணி நல்லா இருக்கும் ஓரளவுக்கு. ஆ கொஞ்சம் பூமி வந்து ஓரளவுக்கு ஆழமாக மண்கம் ஈரம் தாங்குற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் அப்படின்னா செயலினாலும் மண்கண்டா ஆழமாக இருந்தால் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது இந்த மரத்தில் ஒரு மரத்தில் நீங்கள் எத்தனை கிலோங்கண்ணா? அதாவது கிலோ கணக்காங்கன்னா இது சாக்கு கணக்காக எப்படி? நாங்கள் மொத்தமாக அப்படியே பேசிக்கிறதுங்க. ஓ சரிங்க. மூட்டை கணக்கெல்லாம் பேசுறதில்ல. ரைட் ரைட்டுங்க. மரம் வந்து காய் எல்லா மரத்துலையும் காப்பு நிறையா பிடிச்சிருந்தா அதுக்கு அந்த மாதிரி ரேட்டுங்க. ஆ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மரம் இருக்கு. சரிங்க. 200 மரத்தில் ஒரு 100 மரம் மட்டும் காப்பு, மீதியெல்லாம் காய் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க. சரிங்க சரிங்க. ரெண்டாவது வந்து ரேட்டு பஞ்சு ரேட்டு அதிகமாக போயிட்டு இருந்ததுன்னா அப்போ அந்த அப்போ ஒரு ரேட்டு போயிட்டு எடுப்போம். சரிங்க. இப்போ வந்து பஞ்சு ரேட்டு இந்த வருஷம் இல்லைங்க. சரிங்கண்ணா. அதனால இப்போ ரேட்டு கம்மி தாங்க. சரி சரிங்கண்ணா. மகசூல் எந்த அளவுக்கு வந்தாலுமே ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். காப்பு காப்பு இருக்கும். ஆனால் அன்னைக்கு பஞ்சு ரேட் கம்மியாக இருந்தால் நீங்கள் கம்மியாக தான் பேசுவீங்க. ரெண்டாவது வந்து இந்த விவசாயத்துக்கு போகிற அளவுக்கு முட்டுவழி செலவு கிடையாது. ஓ ரைட்டுங்க. இதில் முட்டுவழி செலவு மலையிலேயே வளர்ந்துக்கும். சரிங்க. ரெண்டாவது அது மட உரம் வந்து தலை கொட்டுறதுலேயே அதுக்கு உரமாக இதுக்கு மருந்து அடிக்கிறதோ அது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிடையாதுங்கண்ணா. இதுக்கு 1 ரூபா செலவு கிடையாது. சரி சரி. ரெண்டாவது உள்ள வந்து இந்த மாதிரி மழை காலத்தில் ஒரு டேட்டருக்கு இது விட்டு உழவு பண்ணோம்னா இந்த புல்லு கூடுங்களா செத்து போயிடும். ஆ ஆ ஆ. இதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. செய்யறது நம்ம
தென்னை மரத்துக்கு கூட 1000 செலவு பண்ணுறோம். சரிங்கண்ணா. அவ்வளோ அந்த அளவுக்கு இது ஒரு தென்னை மரத்துக்கு எவ்வளவு நம்ம செலவு பண்ணுறோம், வருஷத்துக்கு எவ்வளவு கந்தாயத்துக்கு கிடைக்கிறோம். ஆமாங்கண்ணா. அந்த மாதிரி தான் இந்த மரமும். இந்த மரமும் அதே மாதிரி தான். அதே மாதிரி தாங்க. ஆனால் இந்த வருஷங்கண்ணா 2023 மே மாதம் இப்போ இந்த இடத்துல ஒரு 200 மரம் இருக்குது. நீங்கள் இது எவ்வளோக்கு பேசியிருக்கிறீங்க எப்படிங்கண்ணா இன்றைக்கி காலகட்டம்? ஏன்னா நாளைக்கே ரேட்டு மாறும். நீங்கள் இன்றைக்கே இந்த காலகட்டத்தில் வந்தீங்கன்னா இதில் ஒரு 200 மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மரம் தான் 50-60 மரம் தான் காய் இருக்குது. சரிங்க. இது வந்து இந்த வருஷம் வந்து 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 30,000. ஆமாம். இதில் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா வந்துடும் உங்களுக்கு. 20,000. ஆமாம். ஆளுங்க கூலிங்க எங்கள் செலவு. சரி சரி. எல்லாம் சேர்த்து கூடி வீட்டு அடங்கு சேர்த்துற வரைக்கும் ஒரு 50 ரூபா ஆயிரும். ஓ ரைட் ரைட்டுங்க. அதே வந்து இதே ரேட்டு வச்சிருந்தா இந்த ரேட்டு தர மாட்டாங்க. பஞ்சு அதிகமாக ரேட்டு வித்துருந்துதான் தர மாட்டாங்க. அதாவதாங்கண்ணா. பஞ்சு ரேட்டு கம்மியாங்கிறதுனால இந்த ரேட்டுங்க. அதாவதாங்கண்ணா. இப்போ இதே மரத்தில் வந்து உண்டுனா வந்து எல்லா மரத்தில் இருந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 60-70 ரூபா அந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பீங்க? கொடுப்போம். சரி சரிங்க. இந்த வருஷம் ரேட் இல்லாததுனால எல்லா பக்கமும் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கிறேங்க. கம்மியாக தான் வாங்குறீங்க. அண்ணா இந்த 200 மரத்தையும் நீங்கள் 30,000 பேசியிருக்கிறீங்க. நீங்கள் இப்போ இந்த கூலி செலவு இதெல்லாம் ஒரு 20,000 ரூபா ஆயிரும். பிறகு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் இதை வந்து காய வச்சு பஞ்சை பிரித்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு செலவாகும். நீங்கள் அதுக்கு மேலே தான் உங்களால் லாபம் பார்க்கணும்னா பின்னைத்த ரேட்டு வச்சு தான் நிலவரத்தை வச்சு தான் காய் வாங்குறோம். சரிங்க. நம்ம நேரங்களில் தான் திரும்பின 2-3 மாதம் நாங்கள் ஸ்டாக் வச்சுருப்போம். சரிங்க. அந்த அந்த டைமில் வந்து லவுக்குன்னு பஞ்சு மூட்டைக்கு 200 ரூபா சேர்த்து போனால் நம்மளுக்கு லாபங்க. லாபம். ஆ ஆ. இப்போ இன்னைத்த நிலவரத்தோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தால் இன்னும் 100 ரூபா கம்மியாக போனாலும் சரிங்க அசில் தான் ஆகுது. நம்மளுக்கு அசில் தான் பண்ண முடியும். இப்போ வாங்கி நம்ம ஸ்டாக் தான் வைக்கிறோங்க. சரிங்க. ரேட்டு ஏறும் ஒரு நம்பிக்கையில். அதாவதாங்கண்ணா. இல்லைன்னா அசில் தான் பண்ணுவோம். அசில் தான் பண்ணுவோம். ஆமாம். சொந்த யூஸ்க்காக இருந்ததுன்னா இப்போ நாங்கள் கடை வச்சுருக்கோம். சரிங்கண்ணா. நாங்கள் கடை வச்சிருக்கிறதுனால வெளியில் நாங்கள் பஞ்சு நாங்கள் விற்கிறது இல்லைங்க. சரிங்க. நம்மளுக்கு கடை 2 கடை 3 கடை இருக்குது. பஞ்சு இலவம் பஞ்சு கடையே வச்சுருக்கீங்க? மெத்தக்கடை வச்சிருக்கோம். அதனால வந்து நாங்க சொந்த யூஸுக்கு தான் நாங்க நட்டமா இல்லாம எங்க சொந்த யூஸுக்கு வச்சுக்கிறோம். வச்சுக்கிறீங்கண்ணா. ஆமா. இது எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்க ஆளுங்கெல்லாம் எங்க ஊர் சைடு வந்துங்க பவானிங்க. சரிங்க. பவானியிலிருந்து மேட்டூர் வழியில் ஒரு 10 கிலோமீட்டர் குப்பிச்சி பாளையம். ஓகேங்க. இதில் வந்து எல்லாமே இந்த தொழில் தானுங்க. அங்கே அந்த ஏரியா போகிற மில்லு ஒரு 20-30 மில்லு இருக்குது. ரைட் ரைட்டுங்க. அங்கே இந்த எல்லா வியாபாரமும் அங்கே தானுங்க. பெரிய பெரிய வியாபாரியெல்லாம் இருக்காங்க. சரிங்க. நாங்கள் வந்து கடைக்காக நாங்கள் வாங்கிக்கிறோம். சரிங்க. மீதி அவங்களாம் வந்து தேனி கம்பத்துலாம் அங்கேருந்து பஞ்சு கொண்டு வராங்க. லோடு கணக்கில் டன்னு கணக்கில் காய் எடுக்கிறாங்க. அவங்களாம் 1,000 மூட்டை 2,000 மூட்டை வச்சிருப்பாங்க. சரி சரிங்க. ஒவ்வொருத்தரும் 10,000 மூட்டை கூட வச்சிருக்கிறாங்க அந்த ஏரியாவில். பெரிய வியாபாரி வந்து அவங்ககிட்ட வாங்கிட்டு போய் தொழில் இதுதான் நடக்குது. சரிங்க. இப்போ திருச்செங்கோட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்செங்கோடு நாமக்கல் ராசிபுரம் எல்லாம் வெளியூர் மெட்ராஸ் கேரளா வரைக்கும் பஞ்சு போகுதுங்க. பஞ்சு போகுதுங்க. ஆமாங்க. அண்ணா இந்த காய் வந்து சில காயெல்லாம் வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்குது. இந்த காய் கொண்டு போய் நீங்கள் எப்படிங்க நான் பஞ்சு எடுப்பீங்க? ஏதாவதுங்க வரக்காயெல்லாம் இங்கேயே மூட்டை பிடிச்சிக்குங்க. சரிங்க. பச்சைக்காய் வந்து சில நாளை கொண்டு போக முடியலன்னா சரிங்க இங்கேயே விட்டாமல் போட்டு விட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்படி காய் அவி வச்சிருவோங்க. சரிங்க. பச்சைக்காயை அவி வச்சு ஒரு 4-3 நாள் கழிச்சு வந்து திரும்பி கிளச்சி விட்டுருவோம். கிளச்சி விட்டு காஞ்சிரும். சரிங்க. காஞ்சிதுன்னா பஞ்சு எடுக்க நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். சரி. இப்போ இருக்கிற மாதிரி அப்படியே ஒட்டச்சு விட்டோம்னா சரிங்க காய் காயை காய் சுண்டி போயிடும். சரிங்க. பஞ்சு வந்து வத்தி உள்ள ஒட்டிக்கும். உடைக்க முடியாது. உடைக்கிறப்ப இப்படி இப்படிதான் இனிக்குதான் எடுக்கணும். அதனால நாங்க வந்து இப்படி அவி வச்சு நாங்க எடுத்துறோங்க. அண்ணா இந்த வீடியோவை பார்த்துட்டு சில விவசாயிகள் வந்து ஒரு 2-3 மரம் கூட வச்சிருப்பாங்க. ஆமாங்க. அவங்க உங்ககிட்ட இதை சேல்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க போய் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கோங்க. எடுத்துக்கீங்க. ஒரு தோப்பா இருந்தாலும் எடுத்துக்கீங்க. 4 மரம் 3 மரம் அந்த மாதிரி இருந்தாலும் எங்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நாங்க போய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்குவீங்க. சில கடைக்காரங்க பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து பஞ்சு வாங்க விரும்பலாம். அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பஞ்சு தரனால நான் நம்மளுக்கு தொடர்பு கொண்டாங்க. சரிங்க. பஞ்சு உங்களுக்கு 100 மூட்டை 200 மூட்டை எவ்வளவு வேணாலும் அன்னைக்கு நிலவரம் வேணுமோ அந்த சில பேர் மெத்த தைக்கிறது கூட உங்கள்கிட்ட பஞ்சு கேட்பாங்கண்ணா. அந்த மாதிரி இருந்தாலும் தருவீங்க. கொடுத்துருவோம். கொடுத்துருவோம். உங்களை தொடர்பு கொண்டா கொடுப்போங்க. குறைஞ்ச ரேட்டுக்கு தரலாம். இல்லையா மெத்த வேணுமா? சரிங்க. மெத்த இந்த மாதிரி ஒரிஜினல் இலவம் மஞ்சள் போடுறீங்க எங்களுக்கு மெத்த வேணும் ஆர்டர் கொடுத்தா பக்கமா இருந்ததுன்னா நாங்களே வீட்லயே போய் செஞ்சு கொடுப்போம். சரி சரிங்க. அதாவது ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள எந்த இடத்துல கூப்பிட்டாலும் போய் செஞ்சு கொடுத்துருவோம். சரிங்கண்ணா. அதை கொஞ்சம் ரூட் அதிக கொஞ்சம் முன்னாடியே ரொம்ப தூரமா இருந்தா போக முடியாது. அதனால வந்து கடையிலேயே ஆர்டர் கொடுப்பாங்க. சரிங்க. ஆர்டரும் பேர்ல நாங்க இங்கேயே செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் இந்த இலவ மஞ்சள் மெத்தை வந்து சிலர் வாங்குறாங்க. அதில் வந்து ஒரிஜினல் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு அது டூப்ளிகேட்டுன்னு சொல்கிறாங்க. அது ஒரிஜினல் டூப்ளிகேட்டு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி ஆகுதுங்க ஜனங்க வந்து இன்னைக்கு இலவ மஞ்சள்னு சொல்லி மட்டை பஞ்சு போட்டு கொடுத்து விலை கம்மின்னு சொல்லி அதை எடுத்துக்கிறாங்க. சரிங்கிறாங்க. அதாங்கண்ணா. இப்படி நம்ம காட்டு வழியில் வந்து அடிச்சு சரிங்க பஞ்சா கொண்டு போய் தெளிவாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம். சரிங்க. அதனால கொஞ்சம் ரேட்டு கூட தான் வருங்க. சரிங்க. இப்போ ரோட்டில் வந்து ஆர்டர் பேரில் இந்த யூடியூப்ல போட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? சரிங்க. அந்த மெத்தையில் வந்து
வந்து ரேட் கம்மின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அதாங்க, அது யூஸ் பண்ண ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனால் மட்டும்தான் தெரியும், உடனே கூட தெரியாது. ஓகேங்க, அதில் என்னங்க கலந்துருவாங்க எப்படிங்க? அது இது வந்து பெரிய பெரிய வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் பஞ்சுன்னு ஒன்று இருக்குதுங்க. காட்டன் பஞ்சு? ஆமாம், எது பருத்தி பஞ்சாக தான். பருத்தி பஞ்சில் சரிங்க, அது சில பேர் கலந்து மிக்ஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுறாங்க. சரிங்க, இப்போ நம்மளதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் மரத்துலேயே வாங்கி. சரிங்க, காய் பறித்து இந்த மாதிரி பஞ்சு அடிச்சு. அதாங்க, இது எப்படிங்க ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? ஏதாவது செக் பண்ணால் தெரியுமா? கண்டுபிடிக்கணுங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அதாங்க, கலர் வச்சு தான் கண்டுபிடிக்கும். கலர் எப்படிங்கன்னா இந்த ஒரிஜினல் கலருங்க. இது ஒரிஜினல் கலர். ஓகேங்க, இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். அதை பருத்தி பஞ்சை சேர்த்து இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒயிட் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரிஜினல் இப்படி தான் இருக்குங்க. சரிங்க சரிங்க, இதுதான் பஞ்சோட வியாபாரம். ரைட் ரைட்டுங்கண்ணா. ஆச்சுங்களா, மக்கள் வந்து அது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. அதாங்கண்ணா. இந்த மாதிரி இருக்கணும். ஆமா, இலவ மஞ்சு போறது அளவுக்கு. சரிங்க, இந்த நேரம் தான் வருங்க. சரி சரிங்க, நாம வந்து இன்னைக்கு நம்ம போன டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா 8,000-9,000 மெத்த வித்தது. ரைட்டுங்க, அன்னைக்கு ரேட் இருந்தது. இன்னைக்கு வந்து 6,500-7,000 விற்குது. சரிங்கண்ணா, அதுமில்ல ஒரிஜினல் தான் போட்டு கொடுக்குறோம். சரிங்க, 4,000-3,000 மெத்த கொடுக்குறாங்கன்னு இலவம் மஞ்சு கொடுத்தா எப்படி கட்டுப்படி ஆகும்? கண்டிப்பா இருக்காது, அது ஒரிஜினல் இருக்காது. எப்படி கொடுப்பாங்க? கண்டிப்பாக மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதான் புரிஞ்சுக்கிறது இல்ல. நீ தலைகாணி 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சரிங்க, நீ துணி போட்டு பஞ்சு ஒரிஜினல் போட்டு நீங்கள் ஆள் கூலி போட்டு தைச்சு கொடுத்தா கட்டுப்படியாக. எவ்வளோக்கு தரணுங்க ஒரிஜினல்? தலைகாணி பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு மேலே தான் வருங்க. வந்தால் தான் அது ஒரிஜினல். ஆமாம், ரைட் ரைட்டுங்க. இந்த 200-150 ரூபாய்க்கு கொடுக்குறது கண்டிப்பாக கட்டுப்படியாக. கட்டுப்படியாகாது, இந்த மாதிரி வேலையை செஞ்சு. அதாங்க, இன்றைக்கி ஒரு தலைகாணிக்கு 800 கிராம் 900 கிராம் பிடிக்குதுங்க. சரி சரிங்க, அப்படி போடக்கெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் அது கட்டுப்படியாகாது. சரிங்க சரிங்க, ஒரிஜினல் எல்லாம் மஞ்சு சொல்றாங்க. உள்ள இப்ப நானே சொல்றேன்னா, நான் எதை போட்டு தைச்சு நான் சொல்றேன், உள்ள பிரிச்சு பார்த்தா தானே தெரியும். கண்டிப்பா கண்டிப்பாங்க, ஒரு வருஷம் 6 மாசம் பார்த்தோம்னா தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அதாவது இலவ மஞ்சு மத்திய 2 வருஷம் ஆனா தான் தெரியும். நம்ம மெத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சரிங்க, குறைஞ்சபட்சமா 6-7 வருஷம், குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் வருதுன்னு வச்சுங்க, நம்ம ஒரு 6-7 வருஷத்துக்காவது வரும். 6-7 வருஷம் வரும் வரும் நல்ல முறையில், 10 வருஷம் கூட வரும். அதே மெத்தைய இலவ மஞ்சு ஒரிஜினலா இருந்தா திரும்பி நாங்களும் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம். அதே பஞ்ச வச்சு? ஆமா, பஞ்ச சுத்தம் பண்ணி விட்டு கூட புது பஞ்ச போட்டு நாங்களும் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம். ஒரு மூட்டை கேட்டாலும் தருவோம். இன்னைக்கு ஒரு 5-6 மூட்டை கேட்டாலும் தருவாங்க, அது நாங்கள் தந்துடுவோம். ஆனால் உங்களை வந்து தொடர்பு கொள்றதுனா உங்களுடைய விலாசத்தையும் சொல்லியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பரையும் சொல்லி. நாங்கள் வந்து திருச்செங்கோட்டில் தான் இருக்கோம். சரி, திருச்செங்கோட்டில் இருந்து ஈரோடு போகிற வழியில் கூட்டப்பள்ளி கூட்டப்பள்ளியில் இருக்கிறோம். அங்கே தான் நம்மளுக்கு கடை இருக்குது. சரிங்க, அங்கே வந்து உங்களை என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுங்க. அங்கே ப்ளஸ்லேயே நம்ம கடை பேர் இருக்குதுங்க. ஓ, ப்ளஸ் வச்சிருக்கீங்க. விக்னேஸ்வரா பெட் ஹவுஸ்ன்னு இருக்குது. விக்னேஸ்வரா பெட் ஹவுஸ். ஓகே, கூட்டப்பள்ளிக்கு கொஞ்சம் முன்னாடி. ஓகே, ஈரோடு ரோட்டில் அந்த இடத்துல கடை வச்சிருக்கிறேங்க. சரிங்கண்ணா, எந்த நேரம் வந்தாலும் நம்மளுக்கு ப்ளஸ்ல நம்பர்லாம் இருக்கு. சரிங்க, கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் எப்போ வேணாலும் நாங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் மத்தையே தலைகாணியும் தரீங்க, பெட்டு எதாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். சரிங்கண்ணா, கடையிலையும் போட்டு வச்சிருக்கிறோம், வேணால் அதுலேயும் எடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு வீட்டிலும் செஞ்சு கொடுக்கணும், நாங்கள் கண்ணு அப்படி சொன்னாலும் பண்ணிடுவோம். சரி, அதெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் ஒரிஜினல் சுத்தமான இலவ மஞ்சள் மட்டும்தான் செய்யணும். கண்டிப்பாக ஒரிஜினல் இலவ மஞ்சள் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட மாட்டோம். ஆனால் இதை பார்த்து உங்களுடைய தொலைபேசி நம்பர் சொல்லிடுங்க, வேணுங்கிறீங்க உங்களுக்கு. போட்டுங்க, 98-429-68-323. சில விவசாயிகள் சில மக்கள் இந்த ஒரிஜினல் இலவ மஞ்சள் எங்கே சேல்ஸ் பண்ணுறது இல்லை எங்கே வாங்குறது அப்படிங்கிறது தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, உங்களோட இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் ஒரிஜினல் இலவ மஞ்சள் நீங்கள் தரங்கிறத அவங்களுக்கு உறுதிப்படுத்திக்கிறாங்க. அதை பார்த்துட்டு விவசாயிகளோ மக்களோ உங்களை தொடர்பு கொண்டா நீங்கள் பார்த்து பேசிக்கிங்கண்ணா. சரி, நன்றி. நீங்கள் இவ்வளோ நேரம் இதுக்கு விளக்கமாக நீங்கள் பதிவை சொன்னதுக்குன்னா எங்களுடைய வேருக்கு நீர் சேனல் சார்பாக மிக்க நன்றிங்கண்ணா. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாங்க. இந்த சந்தேகம் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் விவசாயி மற்றும் வியாபாரி இரண்டு பேர்த்தினுடைய ஃபோன் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து நீங்கள் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிங்க. சில விவசாயிகளுக்கு டிஸ்கிரிப்ஷன்னா என்னென்னு தெரியலிங்க. நம்ம இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கிறதுக்கும் கீழே இந்த வீடியோவோட தலைப்பு இருக்கும், அந்த தலைப்பை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே கீழே சில இங்கிலீஷ் லெட்டர்லாம் வரும், அதில் பாருங்கள் கீழே சின்னதாக MORE மோர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த மோருங்கிற இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உள்ளார கீழே வந்து எல்லாத்தினுடைய ஃபோன் நம்பரும் இருக்கும். நீங்கள் அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், லைக், கமெண்ட் செய்ய வேண்டுகிறோம். நன்றி.